வணக்கம். இன்னைக்கு நம்ம தோட்டத்தில் சில கீரைகள் பறித்து வச்சுருக்கேன். அதில் இது ஒரு முக்கியமான கீரை, உங்களுக்கு சொல்லான்றதுக்காக இதை வெயிட் பண்ணி சொல்லிட்டு பறிக்கிறதுக்காக வெயிட் பண்ணுறேன். இதுக்கு பேர் புண்ணாக்கு கீரைன்னு சொல்லிட்டு பேர். இது பார்த்திங்கன்னா கரும்பு தோட்டம், அதில் தான் நிறைய விளைஞ்சி கிடக்கும் அந்த கீரை. வாழை தோட்டம், கரும்பு தோட்டம் அந்த மாதிரி இடத்துல விளைஞ்சிருக்கும். இதுவும் நம்ம உணவாக பயன்படுத்தக்கூடிய கீரை தான். நிறைய சத்துக்கள் இதுக்குள்ளே அடங்கி இருக்குது. மற்ற கீரைகள் பொறுத்தும் இதுவும் அடங்கி, இதில் இந்த கீரையில் சத்துக்கள் அடங்கியிருக்கு. நம்ம பிடுங்கிக்கலாம். மற்ற கீரைங்க மாதிரி தான் இதையும் சமைச்சு சாப்பிட்லாம் நம்ம. இதை பாருங்கள், இதனுடைய வடிவம் இதில் வெள்ளை நிறத்தில் கூட இருக்கு. இது அந்த சிகப்பு புண்ணாக்கு கீரை. இப்போ எகிப்து கீரைன்னு சொல்லிட்டு ஒன்று பிரபலம் ஆயின்ட்டுருக்குல்ல, இது அதெல்லாம் ஒரே இனம்தான். இந்த கீரையும் அதே சுவையில் தான் இருக்கும். இதுவும் நீங்கள் இனிமேல் சாப்பிட்றதுக்கு முயற்சி பண்ணுங்கள். எதையுமே அதிகமாக எடுத்துக்கக்கூடாது. இதெல்லாம் ஒரு மருந்து பொருள் மாதிரி. ஒரு கீரை இந்த மாதிரி, ஒரு ரெண்டு கீரை இந்த மாதிரி பறித்து சாப்பிட்லாம். இன்றைக்கி இப்போ நம்ம தோட்டத்தில் பார்த்திங்கன்னா தன்னால் இவங்களும் முளைச்சிருந்தாலும் என்னென்ன கீரை இருக்குது பாருங்கள். பசலை, பருப்பு கீரை, அப்புறம் கரிசாலு கீரை, அப்புறம் கனவாழை கீரை, அப்புறம் இந்த கீரை பாருங்கள், நல் வேலை நாய்க்கடுகு கீரை, நல் வேலை கீரை. இது அரைக்கீரை, குப்பைக்கீரை அப்படின்னு சொல்கிற அந்த கீரை. இதெல்லாம் நம்ம தோட்டத்தில். அப்புறம் குப்பை மீனி கீரை, இது தரைப்பசலு. அவ்வளோதான், இன்னும் வேறு கீரைங்க. இது பார்த்திங்கன்னா நம்ம சாப்பிட்றதுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் தெரியாது. இதுவும் நம்ம களவு கீரையில் போட்டு சமைக்கலாம். இது வந்து அழகுக்கு இந்த பூ அழகாக பூக்குது இல்லை, இந்த பூ அழகாக பூக்கிறதுனால இந்த பூச்செடியாகவும் நம்ம வச்சிக்கிட்டுருக்கோம். இதுக்கு பேர் வந்து நீர் பிரம்மி அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு பேர் இருக்குது. இதை பறித்து ஒன்று ரெண்டு நம்ம சமையல் போட்டு சாப்பிட்லாம். ஒன்று பறிச்சுக்கிறேன். இது பூ பூக்கிறதுக்காக விட்டுருக்கேன் நான். பறிச்சுக்கலாம். இது மாதிரி இதை சேர்த்துக்கலாம் நம்ம சாப்பிட்றதுக்கு. இன்றைக்கு நம்ம தோட்டத்தில் இன்னும் நிறைய கீரைங்க இருக்குது, ஆனால் அதுவும் அப்புறம் பறித்து காட்டுறேன். நன்றி. இந்த வீடியோ பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.